அம்மா என்ன டிஃபன் இன்னைக்கு? கிடையாது, எங்க பெரியண்ணா வந்திருக்கனால இட்லி தோசை ரெண்டுமே செய்வாங்க. இல்லைன்னா போ பாப்பா, நீயே தோசை ஊத்திக்கோ, எனக்கு ரெண்டு ஊத்தி கொடு பாப்பா. பிரியாணி எங்கள் வீட்டுக்கு புரோட்டாசி கிடையாது. கிடையாது, யாராச்சும் புரோட்டாசி இருக்கிறன்னு சொன்னாலும் நாங்கள் கெடுத்துருவோம். எங்கள் பெரியண்ணாவே சாப்பிட மாட்டோம் புரோட்டாசிக்கு, நாங்கள் இருந்த வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னாங்க. இங்கே இங்கே வந்து அப்பா கல்யாணம் ஆக முன்னாடி எங்க வீட்டுல யாருமே விரதம் இருந்ததில்லை. கல்யாணம் ஆனபடி மருமக சாமி பக்தி அதிகம், அதனால அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்னு அவங்களே முடிச்சாச்சு. ஆமா, இதுல ஒரு பெருமை நமக்கு. வெங்காயத்தை வணக்கிட்டு அதுக்கப்புறமே போடணும். நிறைய பேர் அப்படியே போட்டுருவாங்க, மேல போட்டீங்கதான் நல்லா இருக்கும். அது இந்த கிரைண்டர் சட்னி வந்துட்டு ரெசிபியில ஒன்னு டிஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா வரும். நம்ம மிக்சியில செய்யறதுக்கும் ஆனா டேஸ்ட் மட்டும் இந்த கிரைண்டர்ல செய்யும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஆனா இந்த பின்ன டேபிள் டாப் கிரைண்டர்ல வந்துட்டு இந்த அளவுக்கு வருமானு எங்களுக்கு தெரியாது. இந்த கல்லு கிரைண்டர் நல்லா வரும். எனக்கு தேங்காய் தண்ணி இன்னும் சட்னியா இருக்குல்ல, அதுக்குள்ள இட்லி கொண்டீங்களா? ஓ, மல்டி டாஸ்கிங் மம்மி. இப்ப இட்லி ஊத்துறேன், இட்லி போட இந்த ரெண்டு கலங்கைய கீழே போட்டா அது வெந்துக்கும். இதுக்கு வந்துட்டு தோசை விட இட்லி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இட்லியும் அந்த ஆனியன் ஊத்தாப்பமும் சூப்பரா இருக்கும். போன வீடியோல இது போட்டிருந்தேன்ல காளான், அந்த சாதம், அது ஒருத்தவங்க செஞ்சு பார்த்துட்டு அவங்க பையனுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னாங்க. ஆமா, நான் சில சொல்ல மறந்துடுவேம்மா. இந்த இட்லி மூடி சரியாவே மூட மாட்டேங்குது, ஆனா எங்க அம்மா இதுலயே தான் ஊத்துவாங்களாம். இதை விட பெருசு, இதை விட பெருசு வீட்டுல இருக்கு, ஆனா அதை எடுக்க மாட்டாங்க. மேல இருக்கு பாருங்க, அது சூப்பரா இருக்கு, நல்ல பெரிய இட்லியா வரும். சரிங்க, இதுல என்னெல்லாம் போட்டிருக்கீங்க சொல்லுங்க. தேங்காய், இஞ்சி, பூண்டு, வரமிளகா, பொட்டுக்கடலை. பொட்டுக்கலையை விட தேங்காய் அதிகம் போட்டுக்கல இன்னும் நல்லா இருக்கும். அந்த அளவு கரெக்டா சொல்லிடுங்க, அப்பதான் தெரியும். தேங்காய் போட்டேன் நானு, ஒரு தேங்காய் ஃபுல்லா. தேங்காய், பொட்டுக்கடலை. எல்லாரும் கேட்பாங்க, பெரியண்ணா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, நீங்க வந்துட்டு தேங்காய் சட்னி தான் செய்றீங்களா? இல்ல, எங்க அண்ணா வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது. ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி. இதுல சட்னி செஞ்சு ஒரு கோழி ரோஸ்ட்,
அந்த காம்பினேஷன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கல்லை தூக்கிறதுக்கே தனியாக ஸ்ட்ரென்த் வேணும், என்னால் இதை தூக்கவே முடியாது. ஆனால் எங்கள் அம்மா அசால்ட்டு தூக்குவாங்க, அவ்வளோதான். ஜிம்முக்கு போயிருக்கீங்களாங்கம்மா? சின்ன பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா ஜிம்முக்கு தான் இருக்கிறாங்க. ஓ பரவாயில்ல, அதான் ஜிம் அடியாது கதை. ஓ அதனால் கல்லில் அசால்ட்டாக தூக்கிறீங்க? அசால்ட்டு தான். நீ எத்தனை கிலோ தோசனாக தூக்குவேன்? பரவாயில்லைங்கம்மா, உனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோ, அம்மா சத்து உனக்கு இல்லையே. அது உண்மைதான், நானே ஒரு சத்துக்கிட்டுவேன். இப்போ மீதி இருக்குல்ல தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும், இதுக்கு சட்னி ஊற்றிக்கணும். ஓகே. தாளி இது கிரைண்டரில் ஆட்டும் போது இதோட கலரு ஸ்மெல்லு அப்புறம் ஆமாம் அந்த சட்னியோட டெக்ஸ்சர் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை தாளிச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு கடுகு அப்புறம் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நிறைய போட்டு தாளிப்போம். கல்ல இன்னும் கொஞ்சம் எடுத்து அடுத்து வர வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கா? பாஞ்சா தான் வருவேன். என்ன வாங்கியாச்சாம்மா? என்னென்ன என்ன வாங்கினீங்க? இது கடை எண்ணெய். ஆ இது நல்ல எண்ணெய். ஆ என் புள்ள வந்து ரெண்டையும் மாற்றி மாற்றி. அப்புறம் அந்த இந்த எண்ணெய் தவுட்டி எண்ணெய். தவுட்டி எண்ணெய் இதே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னவோ தெரியாது. நம்ம அரிசி உண்மை இருக்குது, உண்மையும் சொல்லுவோம். அரிசியோட தோளா? தோல். ஆ அதில் செஞ்ச எண்ணெய். ம், அதுலேருந்து எடுக்கிற எண்ணெய். எடுக்கிற எண்ணெய். ம், இதை மூணையும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், புளிக்குழம்புக்கு அப்புறம் கறி வறுக்கிறதுக்குலாம் நல்லெண்ணெய். பொரிக்கிறதுக்கெல்லாம் இந்த ரெண்டு எண்ணெய். இந்த இது இதுவும் பொரிக்கிறதுக்கு ஆனாலும் நல்லது. தவுட்டு எண்ணெய் விலை கம்மி. இது சொல்லுங்க, இது வந்து அந்த பாட்டி வந்து கொடுப்பாரு, கொடுப்பாங்க. 15 நாளைக்கு கொடுத்துரு வருவாங்களாம்மா அந்த பாட்டி. தூக்க முடியாது, தூக்கிட்டு எல்லாத்து வீட்டுக்கும். ஆமா, மூணு பஸ் ஏறி இறங்கி வரும். நல்லெண்ணெய் ஆட்டு நேரத்துல வாங்குங்க. நல்லெண்ணெய் ஆட்டு நேரத்துல வாங்குங்க. அப்ப இந்த எண்ணெய் எங்க வேணாலும் வாங்கிக்கலாமா? இது வந்து வெளியில கிடைக்குதா என்னன்னு தெரியாது. இது எங்க சம்பந்தி வீட்டுல விற்கிறாங்க. இட்லி வந்துச்சா? வந்துருச்சு நினைக்கிறேன், பாக்கறேன். ஏற்கனவே ஒரு ஓட்டை போட்டு வச்சிருப்பீங்க போல. பார்த்தேன், கிழங்கு வெந்துருச்சா? வெந்துருச்சு.
இந்த கிழங்கு வந்துட்டு எங்கள் அண்ணி இதை நல்லா பிசைஞ்சு அதில் நெய்யும் சர்க்கரையும் போட்டு அதை உருண்டை பிடிச்சி சாப்பிடுவாங்க. சின்னண்ணி Thank you.